அனைத்து உழைப்பாளர்களுக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி லேபர்ஸ் டே. ஹாப்பி லேபர்ஸ் டே அனைவருக்கும். மே தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். விவேகானந்தருக்கு கிளியராக சொல்லியிருக்காரு என்னென்னா, அரேஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். உங்களுக்கு இலக்கு அடையிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கிலோ உங்களால் எஃபர்ட் போட முடியுமோ அதை கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பயன் உங்களுக்கு இப்போ தெரியலனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தெரியும். நம்ம நிறைய படிக்கிறோம். இப்போது ஏதோ ஒரு கோர்ஸ்னால் அதில் எல்லாமே படிக்கிறோம். யாருமே வந்து அதில் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இல்லை. அவங்களுக்கு எல்லா டாப்பிக்லேயும் தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு. அதனால் ஒரு பர்டிகுலராக இப்போ ஃபோட்டோகிராஃபினா, ஃபோட்டோகிராஃபி பற்றி டீப்பாக படித்தாங்கன்னா ஐ திங்க் தே கேன் கோ ஃபார் பெட்டர் இந்த விட. எப்படி சொல்ல, எல்லாம் தெரிஞ்சு இது இந்த குரூப் எடுத்தால் இந்த இது போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பண்ணால் போகலாம். இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கஷ்டமாக இருக்கும். காலேஜ் ஸ்கில்ஸ் தான் முக்கியம். படிக்காமல் ஸ்கில் இருந்தால் போதும்ண்ணா. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் தேவையில்லை. அக்கார்டிங் டு மை பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒன்றுமே செய்யாதவன் நிறைய சம்பளம் வாங்குறான். ஓய், அவ்வளோ எஃபர்ட் போடுறான், அவனுக்கு ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் எந்த இதுலேயும், எந்த இன்ஸ்டியூஷன் எந்த இதுலேயுமே அவனுக்கு ப்ராப்பராக கிடைக்கிறது இல்லை. அதனால இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கரெக்டாக இவனை அப்பாயிண்ட் பண்ணி அவனுக்கு என்னது பண்ண முடியுமோ, அவனுக்கு எவ்வளோ சேலரி, அவன் எவ்வளோ ஒர்க் பண்ணுறான், அது பெர்ஸ்பெக்டிவில் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ ஏதோ ஒன்று அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை பற்றி இன்னும் டீப்பாக படிக்காமல், இப்போது அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை ஃபோட்டோகிராஃபியில் இருக்குதுன்னா அதை பற்றி மட்டும் படிக்காமல், இப்போ நம்ம விஸ்காம் போயிடுவாங்க ஜென்ரலாக. ஸோ விஸ்காம்னா எல்லாமே படிப்பாங்க அதில் இருக்கும், இல்லை மல்டிமீடியா போயிடுவாங்க அதில் கிராஃபிக்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும். ஆனால் ஃபோட்டோகிராஃபி மட்டும் அதை பற்றி இருக்குது அதில் இருக்கிற. ஃபோட்டோகிராஃபி எதில் ஸ்பெஷலைஸ் ஆகுமோ அதில் போய் படித்தா இன்னும் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். படிப்புக்கேற்ற வேலை கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஜாப் ரெக்வயர் பண்ணுறவங்களே வந்து அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறதில்ல. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு ஆப்ஷனே இருக்காது, கிடைக்கலனான்ற ஒரு ஆப்ஷனே இருக்காது, கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க 24 hours நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, சாரி 12 hours நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கான சேலரி வந்து கம்மியாக தான் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.